திருச்சியை கடந்த 3 ஆண்டுகளில் அதிர வைத்த ஒரு பிரபல ரவுடியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த ரவுடி வேறு யாரும் இல்லை, அலெக்ஸ் தான். இவர் தனது தம்பியை கொலை செய்த கும்பலைச் சேர்ந்த ஒருவரின் தம்பி தலையை துண்டாக்கிய சம்பவம் திருச்சியையே அதிர வைத்தது. என்ன நடந்தது, யார் இந்த அலெக்ஸ், முழுமையாக பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் திருப்பெரும்பூர் அருகே பொன்னேரிபுரத்தைச் சேர்ந்தவர் ஜான்சன். 28 வயதான இவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்தார். இந்நிலையில்தான் கடந்த 2021 ஆம் ஆண்டு இவர் திடீரென வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஒரு மர்ம கும்பல் ஆட்டோவில் வீட்டிற்கு சென்ற இவரை கொடூரமாக தாக்கியது. இதில் நிலை குலைந்து சரிந்த இவர் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கு குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில்தான் அந்த ஆட்டோ ஓட்டுநரின் அண்ணன் தான் பிரபல ரவுடி அலெக்ஸ் என்பது தெரியவந்தது. ரவுடி அலெக்ஸ் மீது திருச்சி மட்டுமில்லாது அதனை சுற்றியுள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனால் பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்றும் கொலையாளிகள் யார் என்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் இந்த அதிர்ச்சி சம்பவம் வெளிவந்தது. பொன்மலைப்பட்டியைச் சேர்ந்த சின்ராஜ் என்பவர் கடந்த செப்டம்பர் மாதம் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக அலெக்ஸ் கைது செய்யப்பட்டார். அவர்தான் இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதோடு சின்ராஜ் கொலை செய்யப்பட்ட போது அவருக்காக ஒட்டப்பட்ட போஸ்டரில் இந்த கொலைக்கு பழி தீர்க்கப்படும் என்பது போல குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது சின்ராஜை கொலை செய்தவரின் குடும்பத்தை பழி வாங்குவோம் என்ற துணியில் போஸ்டர் ஒட்டப்பட்டது. திருச்சி முழுவதும் ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. அதன் பின்னர் இந்த கும்பல் அமைதியாகத்தான் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் அலெக்ஸ் ஜெயிலில் உள்ளதை பயன்படுத்தி அவரது தம்பியான ஜான்சனை பழிக்கு பழி வாங்கி இந்த கும்பல் கொலை செய்துள்ளது. அதாவது சின்ராஜின் ஆதரவாளர்கள் முன்பு போஸ்டரில் குறிப்பிட்டது போலவே கொலையாளிகள் பழிவாங்க இந்த கொலையை செய்துள்ளனர். இந்த கொலை வழக்கில் சின்ராஜின் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலையை அடுத்து மீண்டும் கடுப்பான அலெக்ஸ் தன் தம்பி படுகொலைக்கு பழிதீர்க்க நினைத்தார். இது திருச்சியை ரணகணமாக்கியது. அதன் பின்னர் தனது தம்பியின் மரணத்திற்கு பழிதீர்க்க துடிதுடிப்போடு காத்துக் கொண்டிருந்தார் அலெக்ஸ். அதைத்தான் அவர் கடந்த ஆண்டு நிறைவேற்றிக் கொண்டுள்ளார். தம்பியை கொன்றவர்களை ஒரே ஆண்டில் பழிவாங்க வேண்டும் என்று அவர் காத்துக் கொண்டிருந்தார். அப்போதுதான் திருச்சி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி சக்திவேல் தம்பியை அலெக்ஸ் கொலை செய்தார். தனது தம்பி ஜான்சனை கொலை செய்தவர்களை பழிவாங்க காத்திருந்த அலெக்ஸ் சக்திவேலின் தம்பியை கொலை செய்தார். தனது தம்பியை சக்திவேல் கும்பல்தான் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் கடந்த ஆண்டு சக்திவேலின் தம்பியான சின்ராசு கடைக்கு சென்று வீட்டிற்கு திரும்பும் போது அரிவாள், கத்தி உட்பட பயங்கர ஆயுதங்களுடன் வந்த மர்ம நபர்கள் சின்ராசுவை ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி கொன்றனர். அவர் உயிரிழந்ததை தெரிந்ததும் கூட அந்த கும்பல் அவரது தலையை வெட்டிவிட்டு துண்டாக்கி கையோடு எடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடியது. இந்த கொலையை பார்க்கும்போது இது பயங்கர பழிவாங்கும் கொலை என்பது போலீசாருக்கு தெரியவந்தது. இதனை அடுத்து நடைபெற்ற விசாரணையில் அலெக்ஸ் தான் இந்த கொலைக்கு பின்னால் இருந்தது தெரியவந்துள்ளது. தனது தம்பியை கொலை செய்தவர்களை அலெக்ஸ் கொலை செய்ததாகவும் கூறப்பட்டது. அலெக்ஸ் தான் சின்ராசுவின் தலையை துண்டாக வெட்டியதாகவும் விசாரணையில் கூறப்பட்டது. இப்படி பழிக்கு பழி கொலை சம்பவம் திருச்சியையே அதிர வைத்தது. சாதாரண ரவுடியாக இருந்தவர் தற்பொழுது A1 ரவுடியாக உள்ளார். அதற்கு காரணம் அவர் செய்த இந்த படுகொலைதான். ரவுடி என்றாலே இப்படித்தான். ஆனால் இங்கு ரவுடிகளின் தம்பிகள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டுள்ளனர். சினிமா வாணியில் நடந்த இந்த கொலைகள் இன்னும் முடியவில்லை. சின்ராசு கொலைக்கு பழிவாங்க அவரது அண்ணன் கண்டிப்பாக காத்துக் கொண்டிருப்பார். ரவுடி என்றாலே அவன் நிம்மதியாக வாழ முடியாது. அவனால் அவன் குடும்பமும் இப்படித்தான் சீரழியும். கத்தியை எடுக்கும் முன் யோசிக்க வேண்டும்.